தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கலாம். தங்கம் விலை நேற்று சவரனுக்கு ரூபாய் 2000 குறைந்த நிலையில் இன்று மேலும் ரூபாய் 480 குறைந்துள்ளதாக தற்போதைய அண்மை செய்தியில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நேற்று 2000 ரூபாய் குறைந்த நிலையில் இன்று மீண்டும் 480 ரூபாய் தங்கம் விலையில் குறைவு செய்யப்பட்டுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 60 ரூபாய் குறைந்து 6490 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இது பற்றிய கூடுதல் தகவல்களுடன் எமது செய்தியாளர் ரங்கபாண்டி இணைக்கிறார். வணக்கம் ரங்கபாண்டி, தங்கம் விலை மேலும் சரிவடைந்துள்ளது, இது பற்றி மேலும் விரிவான தகவல்களை பதிவு செய்ய. வணக்கம். நேற்று மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் தங்கத்திற்கான இறக்குமதி வரியை 15% 6% மத்திய அரசானது குறைத்திருந்தது. இதன் காரணமாக நேற்றே தங்கம் விலையானது பட்ஜெட் தாக்கல் செய்யக்கூடிய சில மணி நேரங்களிலேயே தங்கம் விலை மிகப்பெரிய அளவில் சரிவை கண்டது. கடந்த சில நாட்களாக தங்கம் விலை உச்சத்தை தொற்ற நிலையில் பட்ஜெட்டுக்கு பிறகு தங்கம் விலை மிகப்பெரிய ஒரு சரிவை கண்டு 2000 ரூபாய்க்கு மேலாக குறைந்தது. அதனைத் தொடர்ந்து இன்றும் தங்கத்தின் விலை மேலும் குறைந்திருக்கிறது. குறிப்பாக கிராம் ஒன்றுக்கு 60 ரூபாய் குறைந்து கிராம் ஒன்றுக்கு 6490 ரூபாய்க்கு தற்போது விற்பனை செய்யப்படுகிறது. அதே போன்று ஒரு சவரனுக்கு 480 ரூபாய் குறைந்து 51920 ரூபாய் வரைக்கும் தற்போது தங்கத்தினுடைய விலை விற்பனை செய்யப்படுகிறது. தொடர்ந்து இந்த மத்திய அரசுடைய பட்ஜெட் தாக்கலுக்கு பிறகு தங்கத்தின் விலை தொடர்ந்து குறைந்து கொண்டிருக்கிறது. தங்கம் விற்பனையாளர்கள் கூட தொடர்ந்து இது போன்ற தங்கத்தின் விலை இன்னும் குறையக்கூடிய ஒரு சூழல் இருப்பதாக குறிக்கிற நிலையில் தங்கமானது இங்கே தமிழகத்தை பொறுத்தவரை தங்கத்தின் மீதான முதலீடு வந்து இன்னும் அதிகமாக இருக்கக்கூடிய சூழலின் காரணமாக தங்கம் வாங்குவோருடைய எண்ணிக்கையும் தற்போது அதிகரிக்கப்படுகிறது கூறப்படுகிறது. மேலும் தற்போது இந்த அடுத்த திருமண காலங்கள் வரும் பொழுது தங்கம் விலை மேலும் குறைந்திருப்பதால் இல்லத்தரசிகள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள். தங்கம் விலை சரிவு குறித்த கூடுதல் விவரங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி ரங்கபாண்டி.